ஏமா இங்க மின்னல்ங்கிறது யாரு? நான் தான். இந்த செக்கை கோயில் உண்டியல போட்டது நீங்க தானே? ம், ஆமா. ஏமா ஒரு கோடிக்கு அமௌண்ட் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு உண்டியல போட்டுக்கிங்க. பேங்க்ல போய் செக்கை கொடுத்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணலான்னு போனா உங்க அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் கூட இல்லைன்னு சொல்றாங்க. மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணாத நீங்க ஒரு கோடி செக்கை ஃபுல்லப் பண்ணி ஏன் உண்டியல போட்டீங்க? சார், உங்க கோயில் பேர் என்ன? கேட்டதை கொடுக்கும் கோட்டை ஈஸ்வரன் கோயில். கோயில்ல உள்ள கேட்டதை கொடுக்கும் கோட்டை ஈஸ்வரன் கிட்ட எனக்கு கரண்டா 5 கோடி ரூபாய் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிட்டா உங்களுக்கு 10% அட்வான்ஸா உண்டியல போடுறேன்னு சொல்லி உண்மையா நியாயமா தர்மமா சொன்ன சொல்ல தவறாம செக்கை ஃபுல் பண்ணி உண்டியல போட்டேன். இது ஒரு தப்பா? அட என்னங்க ஏன் முஞ்சே பாத்துட்டு இருக்கீங்க? கேளுங்க. ஏய், நான் என்னத்த கேக்குறது? அந்த கடவுள தான் உனக்கு கேக்கணும். நீ எங்களை தான் ஏமாத்திட்டேன்னு நினைச்சேன். ஆனா கடவுளுக்கே காதுல பூசி வச்சிட்ட. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? எங்க வாழ்க்கையில எல்லாமே செய்ய முடியுமாங்க? ஏன் முடியாது? மனசு வச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். நீங்க சொன்ன வார்த்தையை என்னால நம்ப முடியலங்க. இங்க பார், முடியாதுங்கிற வார்த்தை முட்டாள்களுக்கு சொந்தமானது. அப்படியாங்க? ஆமா, வாழ்க்கையில அது முடியாது இது முடியாது எதுவுமே முடியாதுன்னு சொல்றவன் எல்லாமே விஷயம் தெரியாத முட்டாள்கள். அப்போ முடியாதுன்னு சொல்றவன் முட்டாள் அப்படிதானே? அப்படிதான். சரிங்க, அப்போ எனக்கு புதுசா 3 பட்டு புடவை எடுத்து கொடுங்க. இப்பதுக்கு பட்டு புடவை அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா நம்மள முட்டாள்னு சொல்லிடுவாளோ? என்னங்க உங்களுக்குள்ளே முணங்குறீங்க, முடியுமா முடியாதா? முடியும், ஆனா முடியாது. முடியாது, ஆனா முடியும். நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா? மாதவா வாகுஷா உட்காரு. மாதவா, நம்ம ஊர் ஜூல புதுசா ஒரு காண்டா மிருகம் கொண்டாந்து விட்டுருக்காங்க. சரி, அந்த காண்டா மிருகத்தை கவனிக்கிற மெயின்டன் டாக்டரா என்னைய அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, மாசத்துக்கு ஒரு முறை காண்டாமிருகத்தை பரிசோதிச்சு ஊசி போடணும், மருந்து கொடுக்கணும். காண்டாமிருகத்தை கவனிக்கிற வேலையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கெத்தா இருக்கு. டேய், மாசத்துக்கு ஒரு தடவை காண்டாமிருகத்தை வந்து கவனிக்கிற, அதெல்லாம் ஒரு கெத்தா? அப்போ அது கெத்து இல்லையா? வருஷம் முழுவதும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் காண்டாமிருகத்தோடே வாழ்றேன் பாத்தியா, அதுதான்டா கெத்து. ஏய், கிளம்பிடுறா. கெத்துன்னா உனக்கு விழுந்துற போது ஒரு குத்து. வெளியே போங்கடா அயோத்தியா ராஸ்கல்களா.